ஹலோ, வணக்கம். எல்லாத்துக்குமே வணக்கம். ஆக்சுவலாக வந்து என் பேர் பார்த்திபன். நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து இப்போ டான்ஸ் கிளாஸஸ் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து நியர் இந்த ஃபீல்டில் 6 to 7 இயர்ஸாக வந்து இந்த டான்ஸிங் ஃபீல்டில் நான் இருக்கேன். ஸோ நான் இனிஷியலாக வந்து இந்த டான்ஸ் கற்றுக்கிட்டது எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட மணிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ரொம்ப லாங்லேருந்து வந்து ஃப்ளோருக்கும் டான்ஸ் கிளாஸுக்கும் பே பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் இந்த டான்ஸை நான் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன். ஆனால் நான் இப்போ வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிறைய பீப்புள்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியுது, பட் ஆனால் அவங்களோட ஒரே பெரிய மைனஸ் என்னென்னா, அவங்களால வந்து பே பண்ணி டான்ஸ் கற்றுக்க முடியுது. ஸோ அது என்னென்னா, அது எனக்கு பர்சனலாகவே என்னை பொறுத்தவரை நிறையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இவ்வளோ அழகான டேலண்ட்டான பசங்க ஏன் வெளியே தெரியாமல் போகிறாங்க, மெயினாக தெரியும் பணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நாகூரில் சுங்கம் பக்கத்தில் என்னோடய டான்ஸ் கிளாஸஸ் இப்போ நான் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புவராக இருக்கிற ஏழை குழந்தைகள், அதாவது என்னென்னா எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, காலேஜ் படிக்கிற பசங்க இவங்களுக்குலாம் வந்து டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அவங்களால ஒரே ஒரு பிரச்சனை, ஃபீஸ் பே பண்ண முடியாத ஒரே ஒரு ரீசன்னால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால ரெகுலராக கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷலாக அஃபோர்டபுள் ப்ராசஸ், உங்களுக்கு நான் ஜாஸ்தியாக சார்ஜ்லாம் பண்ணுவாங்க, உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும்ன்றது பார்த்துட்டு, உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ அளவு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியாக நான் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இங்கே இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு என் கூட பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இங்கே சைட்டில் வந்து எனக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸ்டேஜுக்கான ட்ரைனிங்காக இருக்கும், காம்படிஷனுக்கான ட்ரைனிங்காக இருக்கும், தென் வீடியோக்கான ட்ரைனிங்காக இருக்கும். நாங்கள் எல்லாம் எப்பவுமே ஒவ்வொரு வீடியோ பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி, வீடியோவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸாக இருக்கும், நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு நீட்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, உங்களை மாதிரி இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க, தென் உங்களை சுற்றி சர்க்கிள் இருக்கிறவங்க, அவங்களுக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் என்னென்னா அவங்களுக்குன்னு வந்து பே பண்ண முடியாதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் டான்ஸ் கிளாஸ் பக்கமும் போகிறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி. ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என் சைட்ல இருந்து நான் உங்களை போஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் யூடியூப் வீடியோவுக்கு, எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தென் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நம்ம போட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கே இருக்கோம், ரெடியாக இருக்கும். இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற பசங்க, அதாவது டான்ஸ் ஆனால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பசங்கள் சீக்கிரம் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் ஃபைனலாக வந்து கஜா புயலில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த இறந்தவங்களுக்கு என்னோட ஆந்த இந்த அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அரசும் வந்து நிறைய கடமைகளை எடுத்திருக்காங்க அந்த புயலுக்காக. ஸோ அரசுக்கும் வந்து என்னோடய நன்றி. மற்றதுக்கு பொதுமக்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா,